சார் வணக்கம் சார். தஞ்சாவூர் டு மதுரை புதுக்கோட்டை ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு பேரலாங்கு அதே தெருவை ஒட்டி இங்கே பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே வீடெல்லாம் இருக்குது. தெருவு முடிஞ்சு அடுத்த இடத்துல இந்த இடம் ஸ்டார்ட் ஆகிடும், அது தார் ரோடு ப்ளேஸ் தான். இதுதான் பிளேஸு, இந்த பிளேஸ் தான். இங்கே பாருங்கள் சர்வீஸ் இருக்குது, ஒரு சர்வீஸ் தான் இருக்குது, கிணறு இருக்குது. இது இதுலேருந்து போனால் மின்னாத்தூர் வரையும் போகலாம், அந்த பக்கமிருந்து வரலாம். ஒரு 8 மாநிலம் அதாவது 2.5 ஏக்கர் வரும். இந்த இதில் கிணறு இருக்குது, இந்த கல் கிடக்கு பார்த்தீங்களா, அதில் கிணறு இருக்குது. ஆனால் தூந்துருச்சுன்னு நினைக்கிறேன், செடியெல்லாம் ஆச்சு. இந்த சிவாம்பத்தையாக தெரியுது இல்லை, அங்கே இருக்க மாமரம் இருக்குது, அதுக்கு இந்த பக்கம். இதில் 2 லைன் இருக்குங்கண்ணே, சர்வீஸ் லைன் 2 லைன் இருக்குது. இதை மாற்றி தர்றாங்களா என்னென்னு அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும். இதுதான் பிளேஸ், நான் போகிற எம்டி பிளேஸ் தான். இங்கே பாருங்கள் ஒரு தண்ணி போகிற வாய்க்காது. இந்த லைனு இந்த வெள்ளை சீவாக இருக்குது பார்த்தீங்களாவும், இந்த விளக்கமாருக்கு யூஸ் பண்ணுற பொருள் அது இருக்கிற தூரம் வரைக்கும் தான். அந்த பக்கம் பச்சை தெரியுது இல்லை, அது இல்லை. போர் மட்டும் போட்டுக்க வேண்டியதான், சர்வீஸ் இருக்குது, 2.5 ஏக்கரு. அந்த போல் தெரியுது பார்த்தீங்களா, நான் கரெக்டாக அந்த போலை காமிச்சிட்டே போயிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த போல் வரைக்கும் இந்த இடம் இருக்கும். வீடெல்லாம் தெரியுது பாருங்கள், இருக்கா அப்படி எல்லாம் வீடு தான், வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இடம். இந்த போலுக்கு இந்த போல் வரைக்கும், இந்த போலுக்கு முன்னாடியே இந்த இடம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அங்கே பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி சிவ மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட் மாதிரி. இந்த இடத்துல நம்ம ஒரு 4-5 சென்ட் வாங்கி தர்றேங்கிறாங்க, அதை இதையும் இணைக்கிறது மாதிரி. அது இல்லாமல் இதுவும் சேல்ஸ் ஆகிற இடம் தான். இந்த எள்ளுக்காய் செடி இருக்குதுங்களா, அந்த பாருங்கள் முட்டா இருக்குது தொப்பு மாதிரி, அங்கே இருக்குது போர் சர்வீஸு. அங்கே தெரிகிற தென்னை மரம் வரைக்கும் இது 3 ஏக்கரு. அதில் ஒன்று அந்த பாருங்கள் டவர் தெரியுது பாருங்களா, அது ஒரு பகுதியை அந்த அதாவது இந்த 3 ஏக்கரில் ஒரு வரப்பு ஓரத்தில் அது கடந்து போகும், அந்த லைன் கடந்து போகும். இந்த டவர் தான் அதில் மைனஸு. டவர் தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி கட்டுற மாதிரிங்க. இந்த டவர் தான் அதில் மைனஸு. அது போர் சர்வீஸு, 3 ஏக்கரு, 25 ரூபா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் புளிய மரம் கரெக்டாக கட்டுறேன் பாருங்கள், ஒரு மரத்தை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். அந்த புளியாமரம், அந்த புளியாமரம் தான் அந்த தார் ரோடு. அதுலேருந்தும் தார் ரோட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு 20 அடி தார் ரோட்லேருந்து ஒரு 60 அடி வந்து இடத்துல டச் ஆகணும். அதுவும் போர் சர்வீஸ் தான், சேம் ரேட்டு. ரெண்டு பேருமே ரேட்டு வந்து சேமாக தான் சொல்கிறாங்க. இவங்களும் 25 ரூபா தான் சொல்கிறாங்க, அவங்களும் 25 ரூபா தான் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க. ஃபார்ம் ஹவுஸுக்கு இது பண்ணால் லைனை ஒதுக்கி தான் பண்ணணும். லைன் இருக்கிற இடத்துல சின்ன சிறு விவசாயம் தான் பண்ணலாம், சோளம் கடலை கரும்பு நெல் இந்த மாதிரி தான் சாகுபடி பண்ணலாம். பாக்கி ஒரு 40-30 அடி டிஸ்டன்ஸில் வேணால் ஃபார்ம் ஹவுஸ் மரம் செட் பண்ணிக்கலாம், ரொம்பவும் ஒதுங்காது. ஒரு 15-20 சென்ட் ஒதுங்கும் அந்த லைனுக்கு கீழே. எப்படி உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படி பண்ணிக்கலாம் சார். ஊர் ஓரமாக தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ஒரு 8 கிலோ, புது ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் ஒரு 6.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் வரும் பிளேஸ் இருக்கிற இடம். நெகஸ்டெல்லாம் பேசிக்கலாம் சார், விலை தான் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சொல்கிறோம். நீ நேரடியாக என்ன பேசுகிறீங்களோ பேசலாம். அதாவது ஃபைனல் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முன்னாடியெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விலை கூடன்னு வர்றவங்கெல்லாம் பார்த்து போகிறாங்க, அதனால் ஃபைனல் 25 இப்போ கடைசியாக ஒரு புள்ளி வைக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். டவுன் அணைச்சி உள்ள இடம் தான், எல்லாம் லேவுட்டு போட்டெல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகிடுச்சு. திருக்காம்பட்டியில் லேவுட்டுக்கே இடம் இல்லைப்பா. ஓகே சார்.